శ్రీమన్కృపా జలనిధే కృత సర్వలోక సర్వజ్ఞ శక్తనత వత్సల సర్వశేషన్ స్వామిన్ సుశీల సులభాషిత పారిజాత శ్రీవేంకటేశ చరణౌ శరణం ప్రపద్యే. భక్తి డ్రీమ్ మేకర్స్ యూట్యూబ్ భక్తర్గలకెల్లాం శ్రీ త్రివేంకటరమణయ్యనుడి తిరువరులై ప్రార్థித்து మంగళాశాసనం செய்கிறோம். హరే కృష్ణ. பெருமாள் கோவிலில் இத்தனை முறை வலம் வர வேண்டும் எனும் பொழுது எல்லா ஜனங்களும் எங்கே போனாலும் மூன்று முறை சுற்ற வேண்டும் என்று நினைத்து அப்படியே செய்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. பெருமாள் கோவிலை பொறுத்தவரை 12 முறை சுற்றி வர வேண்டும். 12 முறை சுற்ற முடியாவிட்டால் 2 முறை அல்லது 4 முறையாவது சுற்ற வேண்டும். மிகப்பெரிய கோயிலாக இருந்தால் சிறு பிராகாரம் இருந்தால் அங்கே ஒரு முறை, பெரிய பிராகாரம் ஒரு முறை என்று 2 முறை ஆகிவிடும். பொதுவாக 2, 4, 12 என்று இரட்டைப்படையில் பெருமாள் கோவில் பிரதட்சணம் அமைய வேண்டும். அப்படி இரட்டை இரட்டையாக பிரதட்சணம் 2, 4 அல்லது 12 முறை பிரதட்சணம் செய்யலாம். சிறு கோவிலாக இருந்தால் 24, 48 முறை கூட செய்யலாம். வெயிலை பொறுத்து, உங்கள் தேக சௌகரியத்தை பொறுத்து இந்த எண்ணிக்கை மாறும். பொதுவாக இரட்டைப்படை சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை வேகமாக ஆட்டாமல் செல்ல வேண்டும், மௌனமாக செல்ல வேண்டும், இன்னொருவருடன் பேசாமல் செல்ல வேண்டும். இன்னொருவருடன் ஃபோனிலும் பேச முடியாது, பேசக்கூடாது. பிரதட்சணத்தின் பொழுது விமான நிழலை பிரதட்சணம் செல்லும் பொழுது மெதித்தால் தவறல்ல. கூடுமானவரை விமானத்தின் நிழலில் கால்படாமல் செல்ல வேண்டும். விமானம் என்பது கர்ப்பகிரகம் மேலே அமைந்திருக்கின்ற கோபுரம் என்று நாம் எதை எல்லாமே கோபுரம் கோபுரம் என்போம். கர்ப்பகிரகத்தின் மேலே அமைந்திருக்கின்ற கட்டுமானத்துக்கு பெயர் விமானம். விமானம் என்றால் அளவற்றது என்று பொருள். விமானம் என்பது அளவற்ற எம்பெருமான் திருவருளை கொண்ட ஒரு கட்டிடம் என்று பொருள். அந்த விமானம் விமானமாவது எப்பொழுது என்றால், இறைவனை சரியான பூஜை முறை கொண்டு, சரியான வழியில் சரியான மனிதர்களை கொண்டு அற வழியில் சரியாக பூஜை செய்தால் அந்த விமானம் விமானமாகும், விஷ்ணுமயமாகும், தேவாவாசமாகும், எல்லா அருளையும் தருவதாகும். அதனாலே நாம் ஒரு கோவிலுக்கு சென்றால் வெறுமனே பிரதட்சணம் செய்தால் போதாது, அங்கே தகுந்தவர்கள் சரியானபடி பூஜை செய்கிறார்களா என்பதையும் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். அது சிறப்பு, அது கட்டாயமல்ல. ஆனாலும் மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக சொல்லுகிறேன். ஒரு கோவிலை கட்டின பிறகு அதிலே ஆகமம் வருவதில்லை. கோவிலை கட்டுவதே ஆகமம்தான். கோவிலை இந்த இடத்திலே இவ்வாறு கட்ட வேண்டும், இந்த இடத்திலே எம்பெருமான் திருவடிகள் இப்படி அமைய வேண்டும், பிராகாரம் இப்படி அமைய வேண்டும், பக்தர்களெல்லாம் சுலபமாக வந்து சேவிக்கும்படியான இந்தந்த இடத்துல இவ்வாறு வழிகளெல்லாம் அமைய வேண்டும், எத்தனை படிக்கட்டுகள் இருக்க வேண்டும், மண்டபம் என்ன அளவில் இருக்க வேண்டும், கர்ப்பகிரகம், மந்தராளம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஒவ்வொன்றும் எந்தெந்த அளவில் அமைய வேண்டும், பெருமாள், கருடன், துவாரபாலகர்கள், ஹனுமார், பிள்ளையார், நாகராஜன், எல்லா தேவதைகளும் எந்தெந்த அளவிலே அமைய வேண்டும், சிவன் கோவிலில் கூட என்னென்ன தெய்வங்களெல்லாம் என்னென்ன அளவிலே அமைய வேண்டும் என்று செய்வதிலும் பெருமாள் கோவில் விஷயங்கள் வைகாணச பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டுள்ளன. அதனாலே ஒரு கோவில் ஊரிலே எங்கு அமைய வேண்டும், அந்த ஊர் எப்படி இருக்க வேண்டும், இப்படியாக எல்லாவிதமான விதிகளையும் வகுத்துள்ளவை ஆகமங்கள். ஆகமங்கள் தான் கோவில்களுக்கான விதி பெட்டகங்கள். கோவில்களுக்கான விதிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்டவை ஆகமங்கள். ஆகமங்களிலே என்றும் யாரையும் உயர்த்தியே தான் பேசுமே தவிர யாரையும் தாழ்த்தி பேசாதவை ஆகமங்கள். ஆகமங்களை பொறுத்தவரை நன்றாக பக்தி செய்பவன் மிக மிக உயர்ந்தவன், சரியாக பக்தி செய்ய தெரியாதவன் அயோபாவம், அவன் திருத்தப்பட வேண்டியவன். பக்தியை செய்யாதவன் ஆகமப்படி கோவிலுக்குள்ளே நுழையத்தகாதவன். அவ்வளவுதான். நான் தான் கோவிலை கட்டினேன் என்று யாரும் வந்துவிட முடியாது. நீ இறைவனிடத்திலே பக்தி இருந்தால், நம்பிக்கை இருந்தால் உள்ளே வரலாம்.
அதனால்தான் கோவிலை கட்டும்பொழுது கூட அங்கே வரக்கூடிய ஸ்டாஃப் என்ஜினியர் சித்தாள் முதற்கொண்டு எல்லாரும் பெருமாளுடைய சிவனுடைய பக்திமான்களாக இருக்க வேண்டும். எந்த கோவிலை கட்டுகிறாரோ அந்த கோவிலுக்கான தொழிலாளிகள் எல்லோரும் பக்திமான்களாக இருக்க வேண்டும் என்பது ஆகமங்கள் நமக்கு விதிக்கின்ற விஷயம். அதனாலே ஆகமப்படி அர்ச்சகர் மட்டுமல்ல, ஒவ்வொரு பணியாளரும் மதசார்புள்ளவர்தான். மதசார்பற்ற பணியாளர் என்று எவருமே கோவிலில் கிடையாது. நைட் வாட்ச்மேன் டே வாட்ச்மேன் முதற்கொண்டு ஒவ்வொருவரும் பக்திமானாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஆகமம் நமக்கு வகுத்துள்ள வழி. அதனை நாம் உணர்வோம். எல்லோரும் எல்லோரையும் போற்றுவோம். யாரும் யாருக்கும் குறைவல்ல. துவாரபாலகர்கள் சனகாரி முனிவர்களை வைகுண்ட வாசலில் நிறுத்தி அதனாலே அபச்சாரப்பட்டு பிறகு ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்புவாகவும் ராவணன் கும்பகர்ணனாகவும் கம்சன் சிசுபாலனாகவும் பிறந்து மூன்று ஜென்மம் அடைந்து பெருமாளை வந்து அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா. அதுபோல அந்த துவாரபாலகர்களும் சங்கச்சக்கரதாரியாக இருக்கிறார்கள், சாதாரணமில்லை. அதனாலே யார் குறைவு யார் அதிகம் என்ற விசாரம் அவசியமில்லை. கோவிலை பொறுத்தவரை ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோரும் சமம் என்றுதான் ஆகமம் தெரிவிக்கிறது. அதனாலே கோவிலில் எல்லோரும் எல்லோருக்கும் வழிவிட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு முதல் வழிவிட்டு, கர்ப்பமாக இருக்கிறவர்கள், குழந்தைகளை வைத்திருக்கிறவர்கள், வயதானவர்கள், உடம்பு முடியாதவர்களுக்கெல்லாம் முதல் வழிவிட்டு அவர்கள் பக்குவமாக செல்லும்படியாக ஏற்பாடு செய்து, மேலும் எல்லோரும் சிறப்பாக எம்பெருமானை வணங்கி அருள் பெற பெருமாளை பிரார்த்திக்கிறோம். மங்களானே பவந்து.